ஹாய், வணக்கம் விவோஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு என் மாமியாரோட நாட்டுக்கோழி பிரட்டல் ரெசிபியை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த சமையலில் மிளகாய் சாந்து அதிகம் போட்டாலும் ரொம்ப காரம் இருக்காது. இந்த பிரட்டலை ரசத்துக்கு சாம்பாருக்கு சைடிஷாக வச்சுக்கலாம், அதோட வெறும் சதத்துலையும் விளவி சாப்பிடலாம். இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க, எங்கள் பாட்டி சமையலை எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இது வந்து கம்பத்து கோழி, நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சமையலுக்கு நான் ஒரு கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி பிரட்டல் செய்கிறதுக்கு ஒரு நாட்டுக்கோழி வெட்டி வினிகர் உப்பு மஞ்சத்தூள் மூணையும் போட்டு விரவி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு போட போகிறேன். மூணு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 2.5 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு வெண்ணியில் போட்டு அவிச்சு அரைச்சி எடுத்து வச்ச பேஸ்ட், மிளகாய் பேஸ்ட்டு. ஒரு 11 மேஜை கரண்டி, ஒரு கப்புக்கு இவ்வளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதை ஒரு 5 தக்காளியை சின்னதாக வெட்டி நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு தேங்காய் பூ, இதை மட்டும் அரைச்சி போடணும். அதில் ஒரு சிராய்ப்புல்லு. அப்புறம் மற்ற சமைக்கும் போது பார்ப்போமா. ஒரு 3 மேஜை கரண்டி எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு போடுறேன். ப்ளஸ் பேக், நான் வந்து 1976 கடைசியில் வந்து திருப்பி கொடுத்தேன். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எங்கள் மாமியார் இந்த மாதிரி தான் செய்வாங்க, மசாலா எதுவுமே போடாமல். இது எப்போமாச்சும் நான் ஆசைப்பட்டா செய்வேன். இது ஒரு தனி வித்தியாசமாக ஒரு ருசியாக இருக்கும். சிராயப்பில் தட்டி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது ஒரு இஞ்சியோட வாசம் மாதிரி கொடுக்கும். இது இல்லாட்டியும் பரவாயில்ல. வெங்காயம் வதங்கி வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரம் மசாலா தூளும் போடுறேன், வதக்கிக்கோங்க. மிளகாய் பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேன். தாளிச்ச கலவையில் பச்சை வாடை போயிட்டு நான் வந்து அவிச்ச தக்காளியை போட்டுக்கிறேன். அவிச்சு போட்டோம்னா சீக்கிரம் அந்த சமையல் வேலை முடியும். நீங்கள் அவிக்காமல் கூட தக்காளியை வெட்டி போட்டுக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. நாங்கள் போடுற புது வீடியோக்குள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மசாலா பச்சை வாடை போக நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கழுவி வச்ச கோழியை போட்டுக்கிறேன். பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் கூட எடுக்கும். தேவைக்கு உப்பு போடுறேன், கிண்டி விட்டுக்கோங்க. கோழி வேகணும், அதனால் மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் வெந்துட்டு இருக்க கோழியில் உருளைக்கிழங்க போட்டு கிண்டி விட்டுக்கிறேன். மிக்சி ஜா கழுவுன தண்ணி அரைக்க பூத்திக்கிறேன். வேற தண்ணி தேவையில்ல இதுக்கு. கிழங்கும் கோழியும் வேகணும், கிண்டி விட்டு மூடி வச்சு வேக விடுங்க. கோழி வெந்துருச்சு, அரைச்ச தேங்காவை போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து கிண்டி விட்டுக்கோங்க. கடைசியாக புதினா போடுறேன். ஒரு 2 நிமிஷம் தீய சின்னதாக வச்சுட்டு அப்புறமா அடுப்பை நிப்பாட்டிக்கலாம். நம்ம ஸ்டைலில் நாட்டுக்கோழி பிரட்டல் தயாராகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்றதோட உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதோட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.